ஹே ஃபேமிலி, இன்றைக்கி வந்து என்ன பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் கலர், ஓகேங்களா? ஸோ நியூ டெக்னிக்கில் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹைலைட்ஸ் தான், அது வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் செக்ஷன் எடுத்துட்டேன். செக்ஷன் எடுத்துகிட்டு அந்த ஃபைல் பேப்பர் எதுக்கு சுற்றுறேன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும், ஓகேங்களா? ஸோ ஃபைல் பேப்பர் சுற்றிட்டேன். ஃபைல் பேப்பர் சுற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி இன்னொரு செக்ஷன் எடுக்கிறேன். செக்ஷன் எடுத்துகிட்டு நம்மளோட வேவி டெக்னிக் தாங்க, நம்மளோட வேவி டெக்னிக் தான். இப்போ பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும் என்ன பண்ணுறேன்னு சொல்லி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எதை பற்றி வீடியோ போகணும்னு சொல்லி சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுறேன். இதை பார்த்தீங்களா? ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வேவி டெக்னிக்கில் எடுத்துட்டோம். எடுத்துட்டுக்கப்புறம் வந்து நான் வந்து சின்னதாக ஒரு ஃபைல் பேப்பர்லேருந்து குட்டி வந்து பீஸை வந்து எடுத்துகிட்டு, இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரேப் பண்ண போகிறேன். எதுக்கு அந்த இடத்துல ரேப் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் வந்து நிறைய இடத்துல மெஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக, சிங்கிள் ஒரே இடத்துல மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரேப் பண்ணுறது. இந்த ரேப் பண்ணுறனா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ நான் கலர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மிட் லென்த்லேருந்து எண்ட் லென்த்து தான் பண்ண போனேன். அதே மாதிரி இது வந்து கலர் ரிசல்ட்டுக்காக நான் வீடியோ கிடையாது, ஜஸ்ட் ஃபார் டெக்னிக் மட்டும்தான். டெக்னிக் ஸோ எப்படி பண்ணுறேன் இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதனால தான் நான் வந்து கமெண்ட்ஸில் வந்திருந்தாலும் நானும் இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறதுக்காக காட்டுறேன். இதே வந்து உங்களுக்கு எண்டு லென்த் எண்ட் ரூட்லேருந்து எண்டு வரைக்கும் வேணும்னா கூட நீங்கள் அப்படி கூட பண்ணலாம். உங்களோட ஃபைல் எங்கே வேணுமோ நீங்கள் அங்கே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். எடுத்துட்டோம். எடுத்துட்டுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரோல் பண்ணுறது சும்மா லைட்டாக நம்ம ஃபாயில் பேப்பர் வந்து ரொம்ப அழுத்தக்கூடாது, அழுத்திட்டோன்னா என்ன ஆகுனா அது ஒரு மாதிரி ஸ்டிக் ஆகிடுவாங்க. ஸோ ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், கிளைண்ட்டுக்கும் வலிக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ரோல் பண்ணிவிட்டு, லைட்டாக தான் பண்ணாலே போதும், ரொம்ப டைட்டாக ரோல் பண்ணுவான்னா ரோல் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நம்ம மிட் லென்த்லேருந்து அங்கேருந்து நம்ம கலர் அடிக்க வேண்டியது தான். இதே டெக்னிக் தான் நம்ம ஆல் ஓவராக பண்ணுறதுனாலும் பண்ணலாம், நீங்கள் ஹாஃப் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், பேக்கில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இதில் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபாயில் பேப்பர் எடுத்து பண்ணும்போது வந்து மற்ற இடத்துல மெஸ் ஆகாமல் இது வந்து உங்களுக்கு கரெக்டாக ஈஸியாக நடந்துடும் வேலை, அதுக்காக தான், ஓகேங்களா? இதே டெக்னிக்கில் வந்து வேறு வேறு மாதிரி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த டெக்னிக்கில் வேறு என்ன பண்ணலாம், நம்ம ரூட் டு எண்ட் லென்த் பண்ணலாம், இல்லை மிட் லென்த் டு எண்ட் லென்த் பண்ணலாம், இல்லைனா ரூட்லேருந்து மிட் லென்த் வரைக்கும் கூட பண்ணலாம். எப்படி மிட் லென்த் வரைக்கும் பண்ணுறதுனா, ஆல்ரெடி கலர் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த மிட் லென்த் வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். அது கூட வேணா வீடியோ பண்ணலாம், பட் அது ரொம்ப ரேர் கேஸில் நடக்கும் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம ஃபுல்லாகவே செக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணி வச்சிட்டோம். இது பண்ணி வச்சிட்டக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் இது கலர்ஸ் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ கலரை அப்ளை பண்ணும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு டவுன்லேருந்து பண்ணிட்டு வரணும். ஸோ ஓகேங்களா, எப்போவுமே கலர் வந்து டவுன் வர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். இந்த பாருங்க, அது எல்லாத்தையும் நான் கிளிப் பண்ணி வச்சிட்டேன். கிளிப் பண்ணி வச்சிட்டக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இப்படி தான் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து கலர் போகாது, ப்ளஸ் படாது. அதனால தான் இந்த டெக்னிக்கும் யூஸ் பண்ணுறது. ப்ளஸ் வந்து பார்க்கும் போது உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பாக நல்லா தெரியும் இன்னும் பார்க்க, ஓகேங்களா? அவ்வளோதான், இப்படி மட்டும் ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டா போதும். இதுக்கு மேலே ரொம்ப அழுத்தி கொடுக்கணும் தேவையில்லை. இதை பாருங்கள், தெரிஞ்சுங்களா? இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை பாருங்கள், ஃபாயில் பேப்பர் கரெக்டாக அதோட எண்டிலே வைங்க, அப்போ தான் உங்களுக்கு அங்கே மேலே போகாது, பார்த்தீங்களா? அந்த ரோல் பண்ண ஃபைல் பேப்பரில் வராதான்னு கேட்டிங்கன்னா வராது, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் இது பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதனால் அது வர வாய்ப்பு இல்லை, அது லைட்டாக பண்ணாலே போதும். ஸோ இதை பண்ணலாம். ஸோ நம்ம இப்படி அப்ளை பண்ணிட்டுக்கப்புறம் அப்படியே அது க்ளோஸ் பண்ணிவிட்டு எப்போவுமே விட்ற மாதிரி விட்டுற வேண்டியதான். பட் இதில் வந்து நம்ம எப்போவுமே பண்ணும்போது எப்படி ஆகும், ஸ்ப்ரெட் ஆகி கிடக்கும். பட் இதில் ஸ்ப்ரெட் ஆகாது, உங்களுக்கு அதுலேயே இருக்கும். ஃபைல் பேப்பர் வந்து ஃபோல்டு பண்ணாதீங்க, அந்த டபுள் ஃபோல்ட் பண்ணாதீங்க, இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க, ஃபுல் ரோல். அப்போ தான் கலர் வந்து எல்லா ஹேர்லேயுமே ஈவன் டோனாக அண்ட் ஈவன் செட்டில்டாக கிடைக்கும், ஓகேங்களா? அதுக்காக தான் அது சொல்கிறது. இந்த பாருங்கள், ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதே மாதிரி தான், கொஞ்சம் கூட உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட்ஸ் தெரியாது எல்லாம்.